ஹே படிஸ் நான் உங்கள் பாலா பேசுகிறேன். எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா, அதாவது செலவுகளை ஏன் கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. சமீப காலமாக நிறைய பேர்த்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஸோ இந்த தீபாவளிக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த தீபாவளிக்கும் சரி, பொதுவாகவே மணி மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, செலவுகளை கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரீதியாக கரெக்டாக இருக்கும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டில் செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பற்றி நிறைய பேசுகிறவங்க செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. அது அந்த கான்செப்ட் ரீதியாக கரெக்டு, பட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனல்லையும் சரி நம்ம வீடியோவையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் எந்த ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த விஷயந்தான் எக்ஸாக்டாக நடக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னா நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தணும், செலவுகளை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், நம்ம லேட்டாக போகக்கூடாது, நம்மளுக்கு இந்த விஷயம் கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோம் அப்படின்னாலும் கஷ்டம், செலவு, லேட்டு அப்படிங்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்குது. அப்படிங்கிறனால சப்கான்சியஸ் மைண்டில் என்ன பதிஞ்சிருக்கும் அப்படின்னா லேட்டாக போகக்கூடாது அப்படின்னா சரி லேட்டை பட்டு தான் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்டு புரிஞ்சுக்கும். ஸோ அதனால தான் அந்த எந்த விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ அந்த விஷயம் கரெக்டாக நடக்குது. ஸோ அது மாதிரி தான் செலவுகளை ஏன் கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு தான் அது கொண்டு போய்விடும். ஸோ அதனால தான் நம்மளால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட்டு நம்ம மனசில் இருந்து நீங்கிடும். அந்த தாட்டு மனசில் நீங்கிட்டாவே அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறதுக்கு நிறைய வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், நிறைய வருமானம் வர்றதுக்கு உண்டான தாட்ஸ் அந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ரீதியாக இந்த தீபாவளிக்கும் சரி, பொதுவாகவே மணி மேனேஜ் பண்ணுறதுக்கு செலவுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. செலவுகளை கட்டுப்படுத்தணும், என்னடா இந்த தீபாவளிக்கு இவ்வளோ செலவு ஆகுது, இந்த செலவை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஃபீலிங் உங்கள் யாருக்குனாச்சும் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து இந்த தாட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பழகிக்கிங்க. போக போக கிராஜுவலாக பழகுங்க. ஏன் அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது. அது நினச்சோம் அப்படின்னாவே அதுக்கு உண்டான இம்ப்ரெஷன்ஸ் நம்ம மனசில் நிறைய நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அது மறுபடியும் அது செலவுகளை நோக்கி தான் கொண்டு போகும். ஸோ அதனால் நம்ம செலவுகளை எப்பயுமே கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துனா கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை பாலா.